அனைவருக்கும் வணக்கம். நாளும் ஐந்து திருக்குறளில் எட்டாம் வகுப்பில் இருக்க அடுத்த ஐந்து திருக்குறள் பார்ப்போம். வெறுவந்த செய்யாமை. இறைக்கடியன் என்றுரைக்கும் இன்னாசொல் வேந்தன் உரைக்கடுகி ஒல்லை கெடும். இறைனா வந்து அரசன். அரசன் வந்து மிக கொடுமையானவன் என்று மக்களால் உரைக்கப்படும். தவறான சொற்களை கொண்டு மக்களால் உரைக்கப்படும் அல்லது தவறான சொற்களுக்கு ஆளாகும் வேந்தன். உரை கடுகி, உரைனா வந்து இதில் வந்து வாழ்நாள், உறைவிடம் அப்படின்னா வந்து வாழுமிடம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி உரை, உரைனா வாழ்நாள் வாக்குங்களா. உரை கடுகி வாழ்நாள் வந்து குறைந்து ஒல்லைக்கெடும் விரைந்து அழிந்து போவான் அல்லது விரைவில் கெட்டுப்போவான் அப்படிங்கிறது தான் அந்த குரலோட பொருள். இறைக்கடியன் என்றுரைக்கும் இன்னாசொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லைக்கெடும். அதுக்கடுத்து சொல்வன்மை அப்படிங்கிற அதிகாரம். நம்ம சொல்லக்கூடிய சொல் வந்து எவ்வளோ பலமாக இருக்க வேண்டும், எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த குரலோட இந்த அதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வெப்ப மொழிவுதாம் சொல். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வெப்ப மொழிவுதாம் சொல். கேட்பவரை வந்து கவர்ந்திழுக்கும் விதத்திலும் கேட்காதவரை கேட்க தூண்டும் அளவிற்கும் நம்மளுடைய பேச்சு இருக்க வேண்டும். வெப்ப மொழிவதாம் சொல், அந்த வகையில் அவளுடைய பேச்சு திறமை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த குரலோட பொருள். கேட்டார் பணிக்கும் தகைவாய் கேளாரும் வெப்ப மொழிவதாம் சொல். அதுக்கு அடுத்த குரல், சொல்லுகச் சொல்லை பிரிதோர் சொல், பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. சொல்லுகச் சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நம்ம சொல்லக்கூடிய சொல்லை வந்து வேறு எந்த சொல்லாலையும் வந்து என்ன பண்ணக்கூடாது, வெல்ல முடியாதவாறு ஆராய்ந்து சொல்ல வேண்டும். நாம் ஒரு சொல் சொல்கிறோம்னா அந்த சொல்லுக்கு பதில் சொல் வரக்கூடாது. அதான் வெல்லும் சொல் இன்மை அறிந்து. ஓகேங்களா. பதில் வராதவாறு ஆராய்ந்து சொல்ல வேண்டும் நாம் பயன்படுத்தக்கூடிய சொல்லை. அதான் இந்த குரலோட பொருள். அதுக்கு அடுத்தது அவை அறிதல், எந்த இடத்தில் எவ்வாறு பேச வேண்டும். ஓகேங்களா. கற்றார் இடத்தில் எவ்வாறு பேச வேண்டும், கல்லாதவர்களிடத்தில் எவ்வாறு பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்தல அவை ஆராய்தலில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு அவை எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு அவையில் எந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்த வேண்டும், அவையில் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவை அறிதல், அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர், நற்பண்புகளை அறிந்தவர்கள். ஓகேங்களா. நற்பண்புகளை உடையவர்கள். அதான் தொகை அறிந்த, இதில் வந்து தொகை அறிந்தனா வந்து நற்பண்புகள் வச்சுக்கலாம் இல்லாட்டி சான்றோர்கள் வச்சுக்கலாம். ஸோ அவர்கள் வந்து அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின், ஒரு அவையின் தகுதியை அறிந்து அவர்கள் வந்து சொற்களை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த குரலோட பொருள். அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர், நற்பண்புகளை உடையவர்கள், அவை அறிந்து ஆராய்ந்து சொற்களை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த குரலோட பொருள். ஓகேங்களா. ஸோ கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து. கற்றறிந்தார் கல்வி விளங்கும். ஸோ கல்வி கற்ற அறிஞர்களுடைய கல்வி விளங்கும் எங்கே சிறப்படையும் அப்படின்னா கசடர, அதாவது குற்றமற, அதாவது என்ன சொல்லலான்னா ப்ராப்பராக. ஓகேங்களா. ப்ராப்பராக கல்வி கற்றவர்கள், கல்வி கற்ற அறிஞர்கள் நிறைந்த அவையில் ஒருவர் கற்ற கல்வி வந்து என்ன அடையும், சிறப்படையும். ஓகேங்களா. கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல், இந்த மாதிரி சொல் தெரிதல் தான் வந்து சொற்களை ஆராயும் தன்மையுடைய அறிஞர்கள் நிறைந்த அவையில் வல்லார் அகத்து. ஓகேங்களா. நிறைந்த அவையில் கற்றவருடைய கல்வி வந்து என்னாகும், சிறப்படையும். ஸோ அதான் இந்த குறளோட பொருள். கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து. இன்றைக்கி பார்த்த ஐந்து குரல், வெறுவந்த செய்யாமையில், இறைக்கடியன் என்றுரைக்கும் இன்னாசொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும், சொல்வன்மை அப்படிங்கிற அதிகாரத்தில், கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வெட்ட மொழிவதாம் சொல், சொல்லுகச் சொல்லின் பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. இதுக்கடுத்து அவையறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில், அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுகச் சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர், கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து. அடுத்த ஐந்து குரல் நாளை பார்ப்போம். நன்றி.